முடிஞ்ச முட்டை இன்னைக்கு நம்ம இந்த வீட்டுல என்ன பார்க்க போறோம்னா, ஆண்களுக்கே தெரியாத பெண்களை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்னடா பெண்களை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் நீ சொல்ல போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாருக்குமே தெரியாத ஐயா செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கே தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சராசரியா ஒரு மனுஷன் 4 மணி நேரம் பேசுறதுக்கே நாக்கு தெரிய சாவற அளவுக்கு போயிடுறான். அப்படிப்பட்ட சமயத்துல பெண்கள் ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் பேசுறாங்கன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்பிதான் ஆகணும். ஒரு நாளைக்கு பெண்கள் வந்து 20,000 வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. அது சராசரி மனுஷனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வெறும் 13,000 வார்த்தைகள் அதிகமாகவே இருக்குன்னு சயின்டிஸ்ட் நிறைய சொல்லிருக்காங்க. இப்படி வாயோசிக்காமல் இருக்காம ஒருப்பட்ட வார்த்தைகளை பேசுறதுனால்தான் வீட்டுக்குள்ளயும் சரி பக்கத்து வீட்லையும் சரி ஆயத்திட்டு சண்டை வருதுன்னு சயின்டிஸ்டே சொல்றாங்க. என்னதான் ஒரு ஆண் வேலைக்கு போய் சம்பாரிச்சு போட்டாலும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வேலை செய்யறாங்கன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்பிதான் ஆகணும். ஏன்னா இங்க ஆண்கள் பெண்கள் தான் அதிகமான வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுங்களுக்கு எவ்வளவு வேலை வச்சாலும் அது ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய திறனை அதுங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் 19-20 ஜோடி காலணிகள் வச்சிருப்பாங்களாம். ஆனால் அதில் 7 ஜோடி காலணிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் ஆண்கள் அப்படி இல்லைங்க, 1 ஜோடி வாங்கினாலும் அதை ஒழுங்காக தேய்ச்சி முடிச்சு தான் அடுத்த ஜோடி வாங்குவாங்க. ரஷ்யாவில் ஆண்களை விட பெண்கள் 9 மில்லியன் பேர் அதிகமாகவே இருப்பாங்களாம். அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பெண் கண்டிப்பாக இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் 40% பிறப்பு கல்யாணமாக்காத பெண்களிடம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது அதிக ஒரு அதிங்க எப்படி வேணா இருக்கலாம், நம்ம அதை பத்தி கேட்க கூடாது இல்லையா? பெண்கள் சராசரியா அதுங்களோட வாழ்க்கை நாள்ல நான் என்ன ட்ரெஸ் போட போறேன், எப்படி ட்ரெஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத பத்தி தீர்மானம் பண்றதுக்காகவே 1 வருஷம் எடுத்துக்குவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தங்கள் தோற்றத்தை பத்தியும் அதுங்களோட அழகை பத்தியும் 9 முறையாவது சிந்திச்சிருவாங்க அப்படின்னு இங்கிலாந்து கணக்கெடுப்புல ஒரு முறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல எதுக்கெடுத்தாலும் அழுகிற ஒரே ஜீவன் பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தாங்க. அப்படி அதிங்க ஒரு ஆண்டுக்கே எவ்வளவு அழுகுறான்னு பாத்தீங்கன்னா 30-64 முறையாவது அழுந்துடுறாங்களாம். ஆனா ஆண்கள் அப்படி இல்லைங்க, 6-17 முறை தான் அழுகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறேன், சொல்ற கேட்போம் அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல ஹீல்ஸ் செப்பலை போட்டது ஒரு ஆண் யாராவது நம்புவீங்களா? ஆமாங்க, நம்பிதான். ஏன்னா 1600களில் ஆண்கள் தான் முதல்ல ஹீல்ஸ் வச்ச செருப்பை யூஸ் பண்ணாங்க. ஆனா பெண்கள் அதை பார்த்துட்டு நானும் ஆண் பால் போற தோற்றம் அடிக்கணும், அதிகள போல இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஹீல்ஸ் செருப்பை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹீல்ஸ் செருப்பை ஒரு பெண்கள் தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதை ஆண்கள் யாரும் தொடறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. மருத்துவர்கள் பெண்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கருத்துன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு இதய துடிப்பு சற்று அதிகமாகவே இருக்குமாங்க. பெண்கள் சமைச்சா சாப்பாடு ஏன் ருசியாகுதுன்னு இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்களுக்கு சுவை மொட்டுகள், அதாவது நாக்கள் இருக்கக்கூடிய சுவை மொட்டுகள் சற்று அதிகமாகவே இருக்குமாங்க. அதனால தான் பெண்கள் பார்த்து பார்த்து சமைக்கிறதுனால அந்த சாப்பாட்டு ருசியும் அதிகமாயிருது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் குரட்டை விட்டு தூங்கும் போது அதுங்களோட வயிற்றுல வளர்ற குழந்தையும் சின்னதாக போறதுக்குன்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒரு பெண்கள் கர்ப்பம் மறந்தால் தயவு செய்து குரட்டை விட்டு தூங்காதீங்க, அதுவும் குழந்தைக்கு தான் ஆபத்த முடியும். பெண்கள் ஒரு நிமிடத்துக்கு கிட்டத்தட்ட அதுங்களோட கண்ணை 19 முறையாவது சிமிட்டி சிமிட்டி மூடுருவாங்களாம். ஆனா ஆண்கள் அப்படி இல்லைங்க, வெறும் 11 முறை தான் சிமிட்டி மூடுவாங்களாம். 100%-2% பெண்கள் மட்டுமே தன்னை அழகா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்களாம். பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல பெரும்பாலும் 68-69% பெண் குழந்தை மட்டுமே பிறக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்பிதான் ஆகணும். இந்த உலகத்துல பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல அதிகமா பெண் குழந்தை தான் பிறக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. உயரமா இருக்கிற பெண்களுக்கு அதிகமா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத ஒரு ஆய்வு மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்துல சராசரியா பெண்கள் தங்களுடைய வாழ்நாள்ல 111 கைப்பைகளை, அதாவது ஹேண்ட்பேக்கை வச்சிருப்பாங்கன்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. 111 கைப்பைகள்னா சாமி, ஆண்களை விட பெண்கள் தான் நீண்ட நாள் வாழ்வாங்க அப்படிங்கறத ஒரு ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகப்படுற சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களோட நோய் எதிர்ப்பு சக்தி மெதுவாக தான் வயதாகுதான், அதனால தான் அதிக நீண்ட நாள் வாழ்வாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் ஆண் மேல பெண் கீழே அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாலும் நம்மளை விட அதிகமாக வாழ்கிறது என்னமோ பெண்கள் தாங்க. அதனால பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து
இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பாய்.